ஃபர்ஸ்ட் மல்லி குக்கிங் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ஷார்ட்டா ஸ்வீட்டா ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபி. நம்ம விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அது ரொம்பவே ஃபேமஸான ஷோ. இன்னைக்கு அந்த ஷோல கனிக்கு வந்து இம்யூனிட்டி வின் பண்ணி கொடுத்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம், தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸ். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஹாஃப் அ கப் ரைஸ் எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சிடணும் நம்ம தயிர் சாதம் செய்யறதுக்கு. இதில் தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு மசித்ததுக்கப்புறம் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வடை மாவு மாதிரி நல்லா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வேணும். தயிர் ஊற்றி பசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவாக்கில் பெருங்காயம் இதை போட்டு தாளிச்சிட்டு இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பிடிக்கும்னா நம்ம வந்து கிஸ்மிஸும் முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6-7 அப்பளம் வரைக்கும் நம்ம அதில் பொறிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் பிக்கல் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மைதா பேட்டருக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா, இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதில் தான் வந்து அந்த பால்ஸை வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம். பிக்கல் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அப்பளம்னாலும் ஓகே. மைதா டிப் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பிரெட் க்ரம்ஸு, இது கூட நம்ம அப்பளத்தை வந்து முனுக்கி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து இது பண்ணிடலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக நொறுக்கிட்டு ப்ரெட்டோட நம்ம இந்த அப்பளத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தான் நம்ம வந்து அந்த பால்ஸை வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. தயிர் சாதம், அந்த மைதா டிப், லெமன் ஊறுகாய், பிரெட் அண்ட் அப்பளம் வந்து மிக்ஸ் பண்ண கோட்டிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு தயிர் சாதம் நம்ம எடுத்துக்கணும். அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச லெமன் பிக்கல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் திரும்ப நம்மளோட தயிர் சாதம் வச்சு இதை வந்து ஒரு பால் மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இந்த பாலில் நம்ம மைதா டிப் வந்து ஆட் பண்ணிக்கணும். மைதா கோட்டிங் நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரெட்டும் அப்பளமும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ வாவ், சூப்பராக இருக்குது. பிரெட் அண்ட் அப்பளம் ஃப்ரெஷ் காம்பினேஷன். யூஸ்வலாக நம்ம எல்லாமே வந்து ரஸ்க் இல்லை பிரெட்டு தான் இது கோட் பண்ணுவோம். இந்த தடவை இது ரெண்டும் கோட் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம மிச்சிருக்க எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா ஃப்ரிட்டர்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இதில் இப்போது ஒவ்வொரு போண்டாவாக எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து ரைஸ் வெந்து தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது கிடையாது, ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். மெதுவாக ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தயிர் சாதத்தில் போண்டா எக்ஸலண்ட்டான காம்பினேஷன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சூப்பரான ஐடியா. ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம ஓரளவுக்கு வேக வச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ், நம்மளோட தயிர் சாதம் ஃபிரிட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவங்க பண்ணியிருந்த மாதிரி அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், அப்பளம் மேலே கருவேப்பிலெலாம் வச்சு. ஸோ பார்க்க ரொம்ப எம்மையாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்க அந்த லெமன் பிக்கல் வந்து ஒரு புளிப்பு உரப்போடு இருக்குது. தயிர் சாதம் மேலே இருக்க பிரெட் க்ரம்ஸ் அந்த அப்பளம் இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணதுக்காக கண்ணிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் என் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு வள்ளி குக்கிங்.